கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் என்றென்ற சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே கோட்டையும் எந்தன் சிவனும் நீரே மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே எந்த அடைக்கலம் எந்தன் கோட்டையும் எந்தன் தேவனும் நீரே எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் ஸ்தோத்திரம் எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசுவின் அன்பான உன்னத நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனை ஆராதிப்பது சற்று வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு டிவிக்கு முன்பதாக, ஒரு லேப்டாப்புக்கு முன்பதாக நீங்கள் அமர்ந்து தேவனை ஆராதிப்பது ஒரு புதிய அனுபவமாக இருந்தாலும் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆராதனையை நாங்கள் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப் போகிறோம். எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் நம்புகிறேன். எங்களுடைய தலைமைத்துவமானது அடுத்த சில வாரங்களிலே நடக்கிறதான ஆராதனைகளை எல்லாவற்றையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்படியாக நாம் தீர்மானித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை புரிந்து கொண்டு இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். வேகமாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டிவிக்கு முன்பதாக, லேப்டாப்புக்கு முன்பதாக அமர்ந்திருக்கும் பொழுது வேறு வேலைகளை செய்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்காதபடி எப்படியாக ஒரு ஆராதனைக்கு ஆயத்தப்படுவீர்களோ அதே போலவே நீங்கள் சற்று நேரம் எடுத்து மற்ற வேலைகளெல்லாம் விட்டு ஆராதனைக்கு ஆயத்தப்படும்படியாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனையை ஆரம்பிக்கும்படியாக ஆதாரமாய் ஒரு வசனத்தை நான் உங்களிடத்தில் வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று யோவான் 5:4 வசனத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். உங்களுடைய வேத வசனத்தில், உங்களுடைய வேதாங்கத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவான் 5:4 தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அதனால் கடந்த வாரங்களில், கடந்த நாட்களில் கேட்டதான சில தகவல்களை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது, சில செய்திகளை கேட்கும் பொழுது பயம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கூடியிருக்கிறோம்.
நமக்கு இருக்கிற விசுவாசமே அது உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாக இருக்கிறது. நாங்கள் ஆயத்தப்படுவோம். இந்த மாலை நேரத்தில் தேவன் உங்களோடு இடைப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை வேளையிலும் மறுபடியுமாக நேரலை வழியாக ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி இந்த நேரத்திலும் இந்த ஆராதனை வேலைக்காக அன்போடு அழைக்கிறோம். මේ උදෑසන නමස්කාරයේ සජීවී ඔස්සේ රැස් කරන්නා වූ සියලු සහභාගී වන ඔබ සියලු දෙනාව දෙවියන් වහන්සේ වෙන යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබපතන්නෙමු. නම අනේවරුම් කන්ගලේ මූඩි ඔරු මුරේ ජබම් සේවෝම්. අපි සියලු දෙනාම දැස් වසා යාඥා කරමු. අන්බුල් ආණ්ඩවරේ ප්‍රේමණීය පියාණනේ මුඩි අන්බාන කරමඟලෝඩ ඉඳි නඩතුම්බඩියාග ජෙබිකිරෝ. ඔබ වහන්සේගේ ප්‍රේමණීය දෑතුලින් අපව මග පෙන්වන ලෙස යාඥා කරන්නෙමු. නිර්කපඩගර කාලංගලේ කත්තර උරුවරේ තංජමානවර්. බාධා නැතිවන අවස්ථාවන් වලදී ස්වාමින් වහන්සේ පමනක්ම අපට උපකාරය කළේ. නාක්ලිලේ නිරංගලේක තංජමා ඉරකරපඩිනා. මේ කාලවලදී ස්වාමින් වහන්සේ අපට උපකාරයක් ලෙස සිටින නිසා. මණ්ඩයිලේ ඕඩි වරගරෝ. ස්වාමින් වහන්සේ වෙත දිව එන්නෙමි. උඹේ කෘපාවයිකාග නංගල් නන්රි සලත. ඔබ වහන්සේගේ කරුණාව උදෙසා නිමිත්තෙන් ස්තුතිවන්ත වෙමි. උඹේ නන්මෙකලයි සොල්ලි පාඩ. ඔබ වහන්සේගේ යහපත් දේ කියා ගායනා කරන්න. ආරාධනා වේලේ ආශිර්වාදිතරල. මේ নমස්කාර මොහොත ආශිර්වාද කරන්න. යේසුස් ක්‍රිස්තුස් නාමතල් ජෙබිකිරෝම්. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්නෙමි. නල්ල පිදාවේ. යහපත් පියාණනි. ආමෙන්. ආමෙන්. நல்லது இந்த வேளையிலும் நம் கர்த்தரை துதிப்பதற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம் ஆயத்தப்படுவோம் மே முகத்தே சுவாமின் வஹன்சேவ நமஸ்காரே கிரிம உதேசா பே எக்ஸிட் வேமு வேதம் சொல்லுகிறது தே வச்சனே பவசனவா சங்கீதம் 103வது அதிகாரம் 11வது வசனம் கீதாவிலே கசிது திஸ்வன பரிச்சேதேதி பலவினி வச்சனே பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ மக்னிசாத பொலவெட்டுடின் அஹச உஸ்வசிட்டின் ஆகாரே அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதா சுவாமின் வஹன்சேரே பய அத்தன்ட உன் வஹன்சேகே மஹத்வ கருணாவதி பேத்வா ஆகினாலே எவ்வளவுதான் நெருக்கங்கள் வந்தாலும் குமன ஆகாரே பாதாவன் பெமினி எவ்வளவுதான் குறைவுகள் வந்தாலும் குமன ஆகாரே அடுபாடுன் பெமினி நாம் தேவனுக்கு பயந்து ஜீவிப்புமேயானால் ஸ்வாமின் வஹன்சிட பேவ அபி ஜீவத் வெனவா வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அஹசட கெதரம் நம் உசாக் திபெனவான தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது ஸ்வாமின் வஹன்சேகே கருணாவ ஸ்வாமின் வஹன்சேகே ஜனதாவ துலத் திபெனவா அபடியானால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எமனிசா ஸ்வாமின் வஹன்சிட அபி ஸ்துதிவந்தரே பலவித சோதனைகள் நெருங்கின பொழுதும் கிருபைங்களை தாங்கினது போஹோ ஆகார விபத்தின் அபதுல பெமனியத் ஸ்வாமின் வஹன்சேகே கருணாவ அப மக பென்வா நம்முடைய நெருக்கத்திலும் அந்த கிருபை நம்மை போஷித்து நடத்துகிறது எவனி ஆகார ஆதாவந்துலதி சுவாமின் வஹன்சேகே கருணாவ அப்ப போஷனே கேரேத் வல்ல கிருபை நல்ல கிருபை பலவந்து வூ கருணாவ யஹபாத் கருணாவ நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் கீதகவன் வஹன்சேகே நாமே மகிமை பினிஸ் காயனா கர நீங்கள் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி சிடின ஸ்தான வெளிதி அற்புல சந்தீல அக்கினியிலே வேகாமல் காத்த கிருபைக்காக இனி மேத சுவாமின் வஹன்சே அப்பவ வஹன்சே கவதா நம்மை போஷித்து நடத்தின கிருபைக்காக அப்ப போஷனே கலாவ சுவாமின் வஹன்சே எல்லாரும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் வஹன்சேகே காயமே நமஸ்காரே கரம நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லே வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் பூமை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே
கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே கிருபை வருவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை நல்ல கிருபை நல்ல கிருபை வருவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் இருவை தாங்கினரே என் நெருக்கத்தில் நேரத்தில் நசுங்கின போகாமல் இருவை தாங்கினரே பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் இருவை தாங்கினரே என் நெருக்கத்தில் நேரத்தில் நசுங்கின போகாமல் இருவை தாங்கினரே அல்லே எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் நிற்க முடியாது, நாம் ஜீவிக்க முடியாது, நாம் என்றைக்கோ நாம் நிர்மூலமாய் போயிருப்போம். இதனை கிட்ட பவசானது புல அந்த சுவாமியின் வஹான்சிகே கருணாவனத் நாம் அப்பட சிட்டாக சிட்டினட பஹ அப்பட ஜீவாத்மாஞ்ச பஹ அப்ப கவதாஹோ தவசக விநாசவேண்ட திபேண்ட புலுவான் கேலா. ஆண்டவருடைய கிருபை எங்களை இவ்வளவாய் தாங்கி நடத்தினது. சுவாமியின் வஹான்சிகே கருணாவ மெத்தரம் அப்பவ மக பென்வாதி திபெனவா. அந்த கிருபை தான் நம்மை இரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது. ஏ கருணாவ துளை அப்பவ கலவான்ட தகுதி இல்லாத எங்கள் மேல ஆண்டவர் பாராட்டின் அன்பு சுதுசாக் நொமெதி அப்பவ சுவாமின் வஹான்சே கமா கலாவு ஏ கருணாவ கிருபையாய் மாறி நம்மை இரட்சித்தது. கருணாவாக் லெச வெனாஸ்வு கலவும் கருவாக் லெச பெவத்வா அவருடைய இரட்சிப்பு நம்மை அலங்காரமாய் மாற்றி இருக்கிறது. சுவாமின் வஹான்சே கலவீம அப்பவ அலங்காரத் வேட்டு பவத்வா திவெனவா. அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது உன் வஹான்சே மகிமான்வித்தோ பாக்கராதே. நம் சிந்தையில இருக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அப்பகி சிதுவில்ல திபெண்டோன எக்கமே எக்கதே. அந்த விரந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் சுவாமினிமே லோகே திபெண்ணாவு சீலும் தேட்டு வடா அலங்காரமான ஒன்றை பாவ சுவக்கலே
ඔබ පමණයි මාලා සිටියේ ඔබ පමණයි මාව සුව කරේ ඔබ පමණයි මහිමය වේවා දෙවිඳුන් හට ගෞරව වේවා සමිඳුන් හට ප්‍රශංසා වේවා සුදඳුන් හට ස්තුති වේවා ස්වාමීන් හට ප්‍රශංසා වේවා සුදඳුන් හට ස්තුති වේවා ස්වාමීන් හට මට ප්‍රේම කළේ ඔබ පමණයි මාව මව් කුස තුල ඉසළුවේ ඔබයි මට ප්‍රේම කළේ ඔබ පමණයි මාව මව් කුස තුල ඉසළුවේ ඔබයි මාව අසාරියේ ඔබ පමණයි මාව රැගෙන ගියේ ඔබ පමණයි මාව අසාරියේ ඔබ පමණයි මාව රැගෙන ගියේ ඔබ පමණයි මහිමය වේවා දෙවිඳුන් හට ගෞරව වේවා සමිඳුන් හට ප්‍රශංසා වේවා සුදඳුන් හට ස්තුති වේවා ස්වාමීන් හට ප්‍රශංසා වේවා සුදඳුන් හට ස්තුති වේවා ස්වාමීන් හට ප්‍රශංසා වේවා அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரமான தெய்வம் சுவாமின் வஹான்சே பமன பிரசாந்தாவட சுதுசுவந்து தேவிந்தானா அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் உன் வஹான்சே நிரத்ருவமாக பென்வண்ணாவ் தேவியான் வஹான்சே வேதம் சொல்கிறது சிதோ பைபிளே பவசனமா ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் நியமித காலேட் உன் வஹான்சே போஷனே கர்ண சேக ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கும் வரைக்கும் உன் வஹான்சே போஷனையாக லபா தேன துரு பறவைகள் நித்தமும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதாம் குருலன் உன் வஹான்சே திச பலாங்கின சிட்டி அந்த பறவைகளுக்கு ஏற்ற ஆகாரத்தை ஏ பக்ஷின்தே ஹரியாகார போஷனே யாரும் களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறது இல்ல கௌருத் கபடாவா கதிகரானே நஹ அந்த பறவைகளை பற்றி யாரும் சிந்திப்பதும் இல்ல ஏ பக்ஷினு திசா கௌருத் சிதன்னேத் நஹ ஆனால் ஒருவர் இருக்கிறார் நமுத் எக்கெனெக் சிட்டினவா அவர் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தெய்வம் உன்வஹன்சி அஹசே பாக்கியன்னா உபக்ஷின் சியல்லன்டம் போஷனே கரன்னாவ சொல்கிறார் உன்வஹன்சி பவசனா அந்த பறவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள் ஏ பக்ஷின் தத்வட ஒப விசேஷிதாய் அந்த பறவைகளை நான் ஒரு நாளும் மறப்பதில்லை ஏ பக்ஷின் மம கவதாவ தமதுக கரன்னே நஹ ஆனால் அந்த பறவைகளை நான் என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைக்கவில்லை நமுத் மம மாகே அத்ல துல மம உன்வ அவைகளை நான் நினைக்கிறேன் மம சித்தனவா ஆனால் உங்களை நான் மறக்காமல் போஷிக்கிறேன் ஒபவ அமத்தக்க நொக்கட்ட போஷனே கர்ணவா மதில்கள் எல்லாம் என் கைகளில் இருக்கிறது ஒபகே பௌரமாகே அத்ல துல திபெனவா சங்கீதம் 49வது அதிகாரம் கீதாவளி 49வது பரிச்சேதய ஆண்டவர் சொல்கிறார் சுவாமின் வஹான்சே கியனவா நான் உன்னை மறந்து போவே இல்ல மங் ஒபவ அமத்தக்க கரானே நஹ எப்பொழுதும் நான் உன்னை நினைக்கிறவராய் இருக்கிறேன் சமதத் ஒபவ சிஹி கர்கே நம சிட்டினவா தேவிந்தானன் கே ஜனதாவனே மேதவஸ்வல தேவன் எப்பொழுதும் நம்மை நினைக்கிறார் சுவாமின் வஹான்சே அப்ப கவதாத் உன் வஹான்சே சிஹி கொட்டதமா அவருக்கு நன்றி செலுத்துவோமா உன் வஹான்சே ஸ்துதி கரமுத உமக்கு நன்றி அப்பா ஒப வஹான்சே ஸ்துதிவாந்த வேவா இந்த பாடலை பாடி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மே கீதகம் உன் வஹான்சே நாமே மகிமை பினிச गायனா கரமு சொல்ல ஆண்டவரே அபிபாவசம சுவாமினே எங்களை மறவாமல் நினைத்து போஷிக்கிறவரே அபவாமத்து கொள்ளுகிற மகான்சே போஷனே கரனாவ தேவிந்தானே உம்முடைய ஸ்துதிவாந்த வேவா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா இயேசப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா இயேசப்பா உமக்கு நன்றி அப்பா நாம் கேட்பதற்கும் மேலா
வல்லமை உடையவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா ஆதரித்திருக்கிறது அவருடைய அன்பை குறித்து லூக் லியாதே உன் வஹான்சிகே பிரேமே கேன இப்படியா எழுதுகிறார் மெசே லியாதே ஒரு தகப்பன் மகன் மேல வைத்திருக்கிற அன்பை எக் பியக் தம புத்ரயா மத தபாதி மெ செனஹாஸ அவர் விவரித்து சொல்லும் பொழுது விசாரணை கொஞ்சம் பவசாதே ஒரு மகன் தகப்பனை வேதனைப்படுத்தி விட்டு எக் பியக் புத்ரேக் வஸ் துக் பரட பத்வ அந்த தகப்பனுடைய ஆஸ்தியிலே ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஏ பியானான்கே சப சம்பத்தின் கொடுசாக்கறேன் ஒரு இடத்துக்கு போய் துரக்கட்ட கமங்கல மார்க்கமாய் வாழ்ந்து அதர்மிஷ்டே குலச ஜீவத்துனா எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டான் சியல்லக்ம விநாஷிட பத்கலா ஆனால் ஒரு நாளிலே நமுத் எக் தவசா அவனுக்கு ஒரு தெளிவு வருகிறது ஓஹுட பஹதீமக் பமினினவா தகப்பனுடைய வீட்டை பற்றி நினைக்கிறான் பியாகே நிவச கன சித்தனவா என்னுடைய அப்பாவுடைய வீடு மாகே பியாகே நிவச எவ்வளவு நிறைவானது கெதராம் நாம் சம்பூர்ணதாவே திபேத எத்தனை பேருக்கு ஆறுதலானது கீதினைக்கு செனசீமக் திபெனவாத அந்த அப்பாவுடைய வீட்டில் ஆகாரம் குறையவில்லையே ஏ பியாகே நிவசி ஆகாரவல் சாடுபாடுவாக நான் ஓ பசியினால் சாகிறேன் என்று சொல்லி நமுத் மாம குசகின்னின் மெரண வாக்கியா மறுபடியும் அந்த தகப்பனை தேடி வருகிறான் தேவதாத் ஏ பியாவ சுயாகன எல்லாவற்றையும் அழித்து போட்டான் சியால்லக்ம வினாஷிட பத்கலா மிகவும் அலங்கோலமாய் வருகிறான் அலங்காரக் நவன்னே குலேச பமினியா மிகவும் நாற்றம் பிடித்தவனாய் இதா துகிவ அவனுடைய வஸ்திரமெல்லாம் அழுக்குள்ளவனாய் தா ஓஹுகே வஸ்திரே சியல்லக்ம கிளிட்டுபவே தூரத்தில வரும் பொழுதே துரிங் பமினேதே தகப்பன் ஓடி போய் ஏ பியா துவகென கோஸ் மகனை கட்டி அணைத்து புதாவ வேலந்தகென அவன் மேலே காட்டின அந்த அன்பை ஓஹு மத தேக்குவாவ ஏ பிரேமே தேவதாகம் எடுத்து சொல்லுகிறது மெஷிதோ பைபிளை தூரமா எவ்வளவு தூரமாய் போனாலும் அப்பி கோத்ரம் நான் தூரகட்ட கமன் கலாத் அந்த அன்பு இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது ஏ பிரேமே தாவமத் சுயமின் திபெனவா இந்த காலை வேளையிலே மே உதாசன முகத்தே ஆராதனை வேளையிலே மே நமஸ்கார முகத்தேதி
நம் ஆலயத்துக்கு இப்பொழுது தூரமா இருந்தாலும் அப்பி தேவஸ்தானத்தை டிக்க துரிங் சிட்டியார் ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கோமா சுவாமின் வஹான்சே துல சமீபவ சிட்டினவாத கண்களை மூடி தேஸ் வசா அவருடைய அன்பை நினைச்சு பார்த்து உன் வஹான்சேக்கு பிரேமே கன சிதா பலன் மரணத்தின் பாதையிலே நடந்த பொழுதும் மரணிய மார்க் மாவத்வல மாவ நெகிச்சுவார் ஆண்டவரே என்னை நீ தேடி வந்தீர் வஹான்சே மாவ சுயமின் பமினியா என்னை சுகமாக்கினீரே மாவ சுகலா என் குறைவை மாற்றினீரே மாகே ஆடு பாடு கம் வெலாஸ் கலா நிறைவை தந்தீரே சம்பூர்ண தாவே மத்த தபாது நான் மூடி கரங்கள் உயர்த்தி கத்தர ஆராதிஸ் உஸ்வா சுவாமின் வஹான்சே தேச பலா கியான் ராஜாவே உம்மை ஆராதிசே ரச்சனானி நோபட நமஸ்காராத் வேவா मैं आराधना से गुरु वहां से जी नमस्कार कराने मेरे प्रसन्नते स्वामी ने बगे तेज से लोकुरा अवतना मुमे बोले यारुंडे नन्मे सेयरीरुंडे मुमे ताने नंबुवे एंदे वा मुमे बोले यारुंडे नन्मे सेयरीरुंडे मुमे ताने அவருடைய நாமம் எல்லாம் கூடும்
සියල්ලක්ම පුළුවන්. අපි ආරාධනා කරමු. වහන්සේට නමස්කාර කරමු. සර්ව බලධාරී යෙහෝවා දෙවිඳුනි මුළු විශ්වයේ මැවුම් කරුතුමනි සර්ව බලධාරී යෙහෝවා දෙවිඳුනි මුළු විශ්වයේ මැවුම් කරුතුමනි අන්සමට වඩා ඔබේ නාමය උසස් කළේ යේසුස්ගේ නාමය උසස්මය නමදිමි නමදිමි මගේ දෑත් ඔසවමි මුළු ලොවට වඩා මං ආදරේ ඔබටයි ඔසවමි ඔසවමි මගේ දෑත් ඔසවමි osavami osavami mage dat osavami usasku devinduni utumbu usasku devinduni utumbu usasku devinduni utumbu இறங்கி வருவதாக இவ்வளவு நேரமும் நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து போனோம். தேவன் எங்கள் ஆராதனைக்குள்ளே எங்களை வழி நடத்தியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் 27வது சங்கீதம் 1-லிருந்து 14 வரைக்கும் நாங்கள் வாசிக்கப் போகிறோம். உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் உங்கள் கையில் எடுத்து இருக்கிற ஸ்தானத்திலே நீங்கள் எழும்பி நின்று நாங்கள் யாவரும் இந்த வேதத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? என் சத்ருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுகிறேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்ருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதே நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர். உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லியிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார்.
கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளியின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் அக்கிரமத்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்ததனால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. நாங்கள் யாவரும் கடைசி வசனத்தை நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வியாக்ஞாகரமும் இந்த நல்ல நாளிலும் இந்த ஆன்லைன் மூலமாக தேவ வசனத்தை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் மேலும் உம்முடைய இரக்கமும் தயவும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் துளிங் மே வச்சனைய சாகன சிட்டினாவு ஹெமோ துளிம உபகே கருணாவ பெசேவா கீழா அப்படி ஆக்ஞா கண்ணோம். அனைவருக்கு ஜெபம் செய்து ஜெபத்தினால் ஜெயத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து நாங்கள் பாடுவோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உன் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. கீதை அபியமும் காயனா கருமும் சோத்திரமே சோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. சோத்திரமே 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 அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. சோத்திரமே சோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. கர்த்தரே என் கண்மலையும் கோட்டையுமானார், இரட்சகனும் தேவனுமானார். ஓ நம்பின என் துருகமும் கேடகமானார், ரட்சணிய கொங்குமானார். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. சோத்திரமே சோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. சோத்திரமே சோத்திரமே அப்பா அப்பா, போதும் அப்பாப்பா. உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கி நீர், உம் காருண்யத்தால் பெரியவனானே. ஓ நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் அகலமாக்கி நீர், வலுவாமல் நடந்து செல்கிறேன். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. சோத்திரமே சோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. சோத்திரமே சோத்திரமே அப்பா, இன்னொரு முறை உம்முடைய வலது கரத்தால் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. உம்முடைய வலது கரத்தால் என்னை தாங்கி நீ, உம் காருண்யத்தால் பெரியவனானே. ஓ
செல்லுகிற பாதையெல்லாம் அகலமாக்கி நீர் வருவாமல் நடந்து செல்கிறே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. ஸ்தோத்திரமே 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 அப்பா அப்பா, உன் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. ஓ ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உன் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உன் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உன் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. நாங்கள் தியானமாய் எடுத்துக்கொள்வோம் எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் நாங்கள் தியானம் இன்றைக்கு பண்ணுவோம். துங்கினி வச்சனை சிட்ட பசுவினி வச்சனை தக்வா மினே கிரிம சந்தா பிகரகமும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இங்கே ஒரு ரகசியத்தை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பகே பியாவு திவ்யான்வான் சிற பிரசான்சாவேவா. இரண்டாவது தேவனிதே, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்து சுவாசத்துலிங் உத்தும் ஆசீர்வாத சியல்லதேங் அப்ப ஆசீர்வாத கலதே வினா. முதலாவது பிதாவாகி கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து சுவாசக்கு பியானன்ற பிரசன்சாவேவா. வேதம் சொல்லுகிறது, பைபிளை சந்தான் கர்ணவா, எபேசியர் முதலாம் அதிகாரத்திலே எபேசி பத்தே பலவினி பரிச்சேது 16வது வசனத்தை 15ஐயும் 16ஐயும் நாங்கள் வாசிப்போம். பாலவச தாசி வச்சனே கேவும். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இந்த காலங்களிலே தேவன் உங்களை வித்தியாசமாக நடத்தி கொண்டு வருகிறார். உங்களை உங்கள் வீட்டுக்குள்ள வைத்து பல அற்புதங்களை தேவன் நடத்தி இருக்கிறார். தேவன் எதை செய்தாலும் நன்மையாகத்தான் செய்து முடிப்பார். இந்த ரெண்டு மாசம் அளவும் கர்த்தர் உங்களை போஷித்தார். மே மாச தேக காலே திவ்யான்வான் சுப போஷினே கலா, உங்களை மற்றவர்களுக்காக ஜபம் பண்ண பண்ணினார். ஒப்போ அன்னை யாக்கியா கரண்ட ஆலயத்தை குறித்து ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுத்தார். தேவஸ்தானுக்கு என்ன பிபாசியா கொப்பட்ட எத்திக்கலாம். அப்ப உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். ஒபகே அதையில இயேசு கிறிஸ்து சுவாச துளத்தி என்றோன் வேற யாருக்கு மேலும் இருக்க கூடாது. ஏ வசனத்தின்படி இயேசுவின் மேல் விசுவாசம் வச்சனையானு இயேசு சுவாச துள ஒபகே அதை இல்ல. இரண்டாவது மற்றவர்கள் மேல் அன்பு அனித்தாயற்ற பிரேமிய. ரெண்டு காரியம் அங்கே சொல்லி காரணாவன் திகாக் என கியலா பவுல் அதை குறித்து சொல்கிறார். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நொக்கடவா உபவினை பிரசன்சா கரல. இப்ப இடை விடாமல் என்று சொன்னால் நொக்கடவாய் கிழக்கியான்னு ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகணும், உப வேட்டையானவா உங்கள் பிள்ளைக்கு படிப்புக்கு போக வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும், உபகை காரணாவல் கரண்டோ நீங்கள் போகிற நேரம் வருகிற நேரம் எப்பையெல்லாம் ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறாரோ கர்த்தருக்கு உங்கள் இதயத்திலே நீங்கள் இடைவிடாமல் ஜபம் செய்யலாம். ஒவ்வொரு ஆத்மியன் வாசி பொலமனு விழாவது ஒக்கம் உப நொக்கடவா திவ்யன் வாசிட்டு ஆக்ஞா கரண்டு பிள்ளுவா. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி நொக்கடுவா திவ்யன் வாசிட்டு பிரசன்சா கரமின். வேதம் சொல்லுகிறது பைபிளுக்கு ஏனவா கிருபை பெருக வேண்டுமே ஆனால் ஸ்தோத்திரம் அதிகரிக்க வேண்டும். கருணாவ வர்தனை வேண்டும் என்ன பிரசன்சா வெடி வேண்டும். அப்ப கிருபை பெருகி கொண்டு போகுமா எவிட்ட கருணாவ வெடிவே
இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் நொக்கடுவா யாக்ஞாக்கர் ஆண்டவனே அப்ப நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அள்ளிக்கொண்டு அங்கே ஒரு மலையிலிருந்து கொட்டுகிற ஒரு நீர் வீழ்ச்சி போல அவங்களுக்கு கொடுத்து கொண்டு வருவார் ஏ கர்ணாவே ஒரு பிரசன்சா கரண்ட திஹல்லக் வாகே திவ்யன் வாசி கலாகன என்று சலசாய் அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிறோம் மூன்று ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கிறோம் மெத்தனதே ஆத்மிக காரணவன் துணக் gene பலனோ ஒன்று விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் பலவினை அதையில கிறிஸ்து சுவாசத்துல இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் கிறிஸ்துவுடைய அன்பு மற்றவர்கள் மேல் நேசிப்பது கிறிஸ்து சுவாசக்கு பிரேம அன்னாயவ பிரேம கிரீம மூன்றாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது அதுங்கனே நோக்கடவா யாக்ஞா கிரீம நினைப்பது இதனேக இப்போ உங்களுக்கு தேவன் இந்த காலங்கள்ல உங்களுக்கு ஜெபத்தை கற்று கொடுத்திருக்கிறார் மே காலவுல ஒபட தேவன் வாசி யாக்ஞா உகனல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் ஜெபம் பண்ணியிருப்பார்கள் ஒப தேக்கலத்தை ஒபக தருவான் யாக்ஞா கர உங்கள் குடும்பங்கள் ஜெபம் பண்ணியிருக்கும் ஒபகே பவுல் யாக்ஞா கர அங்கே கர்த்தருடைய ஒரு மகிழ்ச்சியை அங்கே தேவன் உங்களுக்குலே கொண்டிருக்கிறார் தேவன் வாசிக்கு பிரீத்தியா கோபத்துள்ளதே நாசிக்கு நல்லதே எங்களை காணாவிட்டாலும் நீங்கள் தேவனை அங்கே காண்கிறீர்கள் அப்பே தேக்கல் தேக்கவே நேத்துனவாத் தேவன் வாசி ஒப தாக்கினோ உங்கள் ஜெபங்கள் தேவனுக்கு தூப வர்க்கமாக எடுத்து கொண்டு போகப்படுகிறது ஒபகே யாக்ஞாவன் தேவன் வாசிட்டு சுவனு துவாக்லஸ் பரியானோ முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் இங்கடை விடாமல் பிதாவை பவுல் ஸ்தோத்திரிக்க சொல்கிறார் நொக்கடவா தேவன் பியானன் வாசிட்டு பிரசன்சா கரன கேல பவுல் துமா கேனோ இரண்டாவது சொல்றது இடை விடாமல் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் நொக்கடவா மம தேவன் வாசிட்டு பிரசன்சா கரன வைக்கல கேனோ இப்போ நாங்கள் வருவோம் கொலோசியர் கொலோசி பத்தே மூன்றாம் அதிகாரம் துங்கினி பரிச்சேதி 16வது 17வது வசனம் தாசே 17வது வசனே கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையிலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் இங்கே அங்கே விளங்கப்படுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம் மெத்தனி தேரும் கர்ணை கபிதாக்கினோம் எங்கள் கிரியையினாலே கிறிஸ்து இயேசுவை நாம் உயர்த்த வேண்டும் அப்பகே கிரியாவத்துலின் கிறிஸ்து சுவாசிவா போய் ஒசவான்னட்டோ அதுக்கு முதலாவது சொல்லப்படுகிறது பலவினிதே இக்கட கியனோ கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக கிறிஸ்து சுவாசிகி வச்சனே சியலு ஞானே சமக சம்பூர்ணத்தை உபத்துல வாசிய கர்ண செய்ய அப்ப தேவனுடைய வார்த்தை பரிபூரணமாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் ஏ நாசிகி வச்சனே சம்பூர்ணத்தின் உபத்துல வாசிய கர்ணட்ட ஓனி தேவனுடைய வசனம் உங்களுக்கு ஒரு தீபம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவன் வாசிகி வச்சனே உபட பஹனா குபட ஆரக்ஷாவா நான் கேள்விப்பட்ட இந்த காலங்களே அநேகர் வேதத்தை அநேகம் தியானம் பண்ணியிருக்கிறார் போ மாமா சலத்துவா குடாக்காய் பைபிள் மினேக்கல் சாட்சியா சொன்னார்கள் பாஸ்டர் நான் ஸ்தோத்திர பலி அதிகமா சொல்லியிருக்கிறேன் மா பிரசன்சா பூஜா குடாக் கீழ தேனோ பாஸ்டர் நான் வேதத்தை ஆதியாமத்திலிருந்து ஏசாயம் வரைக்கும் நான் வந்துட்டேன் உற்பத்தி ஏசாயா போத்த தக்குவா மா பைபிள் கீவுகனா இல்ல சாட்சிகள் அங்கே வெளியே வருகிறதை பார்க்கிறோம் போ சாட்சி எலியட் எனக்கு அப்படி தாக்கினுவா நீங்கள் கத்தர் உங்களை இப்பொழுது ஆயத்தப்படுத்துகிறார் தேவியான் வாசி தாங்க போ சூதானம் அது நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது ஏக கவதாவ தமத்தை கரண்ணிப்பா நீங்கள் கத்தருடைய விசுவாச சத்ரே வளர கர்த்தர் உங்களை பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போறார் அதே நாசிக்கு எதையிலே வர்தனை வேண்டு தேவினாசே வர்தனையாக துலகினேனோ திருப்பி வாசிப்போம் அந்த வசனத்தை கிறிஸ்துவின் வசனம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே இப்ப கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே இப்ப வாசிக்கு வச்சனே உபத்துல வாசி பாப்போம் அப்படியே இருந்து கொண்டு எபேசியர் முதலாம் அதிகாரம் 4வது வசனம் பழையனி பரிச்சேதி அத்தரவேனி வாச்சி தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவளுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார் கிறிஸ்து சுவாசித்துல உபோதோராகத்த அங்கே நடந்த சம்பவங்கள் இப்பொழுது கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேங்க் கிறிஸ்து சுவாசிய உபோதோராகனே திவராய் இங்கே நாங்கள் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே கிறிஸ்து சுவாசிக்கு வச்சனே உபத்துல பரிபூர்ணமாய் அங்கே வாசம் பண்ண வேண்டும் சம்பூர்ணே உபத்துல வாசிக்கிறான் இங்கே சொல்லுகிறார் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே லோகே பீவெனட கலிம் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் தேவன் வாசே உபத்தோராகத்த கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் இனிமேல் வருகிற காலங்களிலே பயன்படுத்த போகிறார் ஒப எக்கினிக்கிறோம் தேனாஸ் என்ன காலேதி பாவிச்சுக்கிறான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு நீங்கள் தேவை கிறிஸ்து சுவாசிர உப அவசியாய் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் ஒபை தாமத் அவசியாய கர்த்தர் தம்முடைய கையிலே உங்களை தெரிந்து கொண்டு தம்முடைய சித்தத்தின்படி
உங்கள் ஒவ்வொருவரையும் வளைஞ்சு கொண்டு வருகிறார் தேவன் வாசியே ஒவ்வ தோரகன ஒவ்வ கினகனாவ தேனாசி கேமத்தானுவ தேவன் ஆசா தாகனேனவ அப்படினா உங்களுக்கு நினைவரோனும் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் எமனா ஒபட ஒப தேரும் கண்டோனே ஒபவ தேவன் வாசி தோரகத்த உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்து வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார் தேனாசி ஒப வெங்கர்ல அரகன தியல ஆசீர்வாத கரன் கேட்டி யாருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார் கிறிஸ்து சுவாசி துல ஒப தோரகத்த இங்கே நாங்க பார்க்கிறோம் வசனம் வந்து பரிபூரணமாய் உங்களுக்கே வாசமாய் இருப்பதாக வாசனை சம்பூர்ணே ஒபதுல வாசி கர்ணசே பின்பதாக சொல்லப்படுது சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு ஒப கீதிகா துலிந்த எக்கினெக்கினாட தேசனா கரமின் தினமுத்துக்கா கியான்னு கேர் இப்ப நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள அதுதான் நடந்து கொண்டிருக்கு ஒப ஒபகே நிவசத்துல ஏக தமாய் சித்த வென்னே நீங்க ஒருவருக்கொருவர் போதிக்கிறீங்க ஒப எக்கினாட எக்கினா தேசனா கரணும் உங்களோட வீட்டுக்குள்ள கர்த்தர் உங்களை பயன்படுத்துற ஒபகே நிவசத்துல தேனாச ஒப பாச்சு கரணும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்றீங்க எக்கினா எக்கினாட தினமுத்துக்கா கியனும் கர்த்தரோட எப்படி கிட்டினே சேரணும் தேவன் வாசிர கோமத லங் வென்னே ஆண்டவருக்கு எப்படி பிரியமாய் நடப்பது கோமத தேவன் வாசிர கமத்துவ ஜீவத்தை தேவன் இந்த காலங்களே எங்களை எப்படி வழி நடத்துகிறார் தேனாசி கோமத அப்போ மங்க பெண்வாணி புத்தி சொல்லி கொண்டு தினமுத்துக்கா கியாகன உங்கள் இதயங்களை கர்த்தரை பக்தியுடனும் ஆடி ඔබ ඔබේ හදවතේ ක්‍රිස්තු ස්වාමීව භක්තිවන්තව ගායනා කරමින් භක්තියුඩන් වාර්තයිලුම් කිරියෙයිලුම් නිගල එදෙයි చేලාලුම් ක්‍රිස්තුවුකාග සෙයින්ග වචනේන්ද ක්‍රියාවෙන්ද මොනවා කළත් ක්‍රිස්තු ස්වාමී වෙනුවෙන් කරන්න අප எல்லாம் ක්‍රිස්තුවුකාගතා සියලු දේ ක්‍රිස්තු ස්වාමී වෙනුවෙන් නිග එදෙයි చేලාලුම් ඕන දෙයක් කරන විට නිගල් භක්තියෝඩු උංගල හෘදයේත්‍රේ නිගල් පාඩිවීර්ගලානා භක්තිවන්තකමේ හදවතෙන් ගායනා කරනවා නම් කතර් උංගලයි කිරියෙයිලේ වෙලිය කොණ්ඩරුව ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ක්‍රියාව තුලින් එළියට ගෙනේ අපේ නාගල ඉංගේ පාක්‍රෝ මුදලාවදු கர்த்தரை பிதாவை ஸ்தோத்தரிக்க வேண்டும் பலமுக பிரபியானன் வாசிர பிரசன்சா கரே இரண்டாவது இடைவிடாமல் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஒக்கடவா திவ்யன் வாசிர பிரசன்சா கரே யுதி நாங்க வேதத்திலே பார்க்கிறோம் அபி பைபிளை பலனவ சாத்ராக் மேசேக் ஆபேல் நேகோ சாத்ராக் மேசேக் ஆபேத் நேகோ கேன அவர்களை மூன்று இளைஞர்களையும் அக்கினியிலே போடப்பட்டிருந்தாலும் அங்கே கர்த்தர் நடுவிலே வாசம் செய்து அவருடைய தலைப்பாலிருந்து சால்வை வரைக்கும் வேகாதபடிக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் தேவியான் வாசி தருணியன் துந்தின சமக இந்தலா எவுண்டே இச கெஸ் பட்டாங்க தெப்புத்துல தக்க கிசிம தேயாக் விநாசியாக் வென்னதுவ தேனாச ஆரக்ஷா கலா கர்த்தர் அங்கடிய பாதுகாப்பை கொடுத்தார் தேவியான் வாசி விலாவதி ஆரக்ஷாவக் துன்னா மூன்றாவது சொல்லுகிறார் துங்கின தே கேனவா இடை விடாமல் நாம் தேவனை ஆராதிப்போம் நொக்கடவா தேவியான் வாசி நமஸ்கார கரமு இடை விடாமல் நொக்கடவா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தேவனை இடை விடாமல் ஆராதிப்போம் அப்ப நொக்கடவா தேவனாச நமஸ்கார கரமு கேளு அப்படி சொன்னார் இந்த காலங்களிலே உங்களுக்கு தேவன் பழக்கி கொண்டு வந்திருக்கிறார் මේ කාලවල දෙනාස ඔබට පුහුණු කරලා පින්බලාක පොල් දේශම් මෙදුවාක තරකපට කොണ്ട് වරගිරද හයිමින් දේශය පොඩක් විවෘත වීගෙන එනවා නින්ගල් කතර සේද නන්මගලේ මරක කුඩාදු ඔබට දෙනාස කලාව යහපත අමතක කරන්න එපා නින්ගල් එදේ எல்லாம் செய்தீங்களோ කතර කද නින්ගල් තොරර වෙන්න ඔබ මොනවද කළේ ඒ එදේ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් දිගටම එක කරන්න ඕනේ අද විట్టి විඩ කුඩා ඒක අතරින්න එපා 103 ආම් සංගීතම් ඊතාවල 103 එඩිට කොළුවෝ මුදලාවදු முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் ஏகே சிட்டாத்ர தக்கு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறந்திடாதே එතුමා කලාව සියලු උපකාරය අමතක කරන්න එපා. இந்த காலங்கள உன்னை போஷித்து வருகிறார். මේ කාලවල ඔබ පෝෂණය කරගෙන. දෙවන උනේ අත්පදමයි විඩුදලයි සෙයිදා. දනස ඔබව ආස්කමක් ලෙස මිදස් කළා. කතරුනේ ආරාධික වෙතිරුගා. දනස ඔබව নমස්කාර කරන්න තිබුණා. අද මාත්‍ර නී මරඳ පොකුඩා. මේ දේ විතරක් ඔබ අමතක කරන්න එපා. කත්ත සෙයිදද එපොළොදුම් උන්ගේ හෘදයේත්‍ර නිනවාගවේ නී වෙතිකොළො. දෙවියන් වහන්සේ කළපු දේ හැම වෙලෙම ඔබ මතක් තියාගන්න ඕනේ. ඔබ වේදම් සොළුදු මරඳිරාද. මේ බයිබලේ කියනවා අමතක කරන්න එපා. අටවස්න මෙන්න සොළුගරදී. අවරුන් අක්‍රමංගල எல்லாம் මන්නිත්තු. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து குணமாக்குறார் ஹமதியாக்கும சமாவதியமின் தேவியன் வாசி சுக கரணும் பிராணனை மீட்டுக் கொள்கிறார் அப்பக்கு ஜீவித்த ஆரக்ஷா கரணும் உங்களுக்கு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் முடிசூட்டி நன்மையினாலும் உங்களை திருப்தி ஆக்குறார் ஒபட்ட யஹாபத்தின் ஒபவ சம்பூர்ண கரணும் அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிறோம் மெத்தினதி அபி தக்கினவா
தேவனுடைய ஒரு வல்லமையான ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில நடைபெறுகிறது தேவன்வாசகே பலவத் தேயாக அப்பே ஜீவிதே சித்த வேணவா உங்களை சுகமாக்குறது கிறிஸ்து இயேசு ஒப சுகக்கரானே கிறிஸ்து சுவாமி அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் இதுமாங்கே கலல் வலி ஒப சுக வேணவா அவர் சிலுவையிலே அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார் குருசியதே ஆதிபத்திய லபாகத்த அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதை செய்யும் பொழுது உங்களுக்கு தேவன் அற்புதத்தை நடப்பிக்கிறார் இயேசு சுவாமிக்கு நாமேன் ஒபட தேவனா சாஸ்கம் சித்த கரணும் உங்களை அவர் குணமாக்கி ஆசீர்வதிக்கிறார் ஒபவே இதுமா சுகக்கரமின் ஆசீர்வாத கரணும் உங்களை நன்மையினால் அவர் திருப்தியாக்குவார் யஹா பதேங் தேவன்வான்சே திருப்தியட பத் கரணும் மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம் துங்கினதே அபி தா பலனோ எபேசியர் எபேசிபதே முதலாம் அதிகாரம் பலவினி பரிச்சேதி புரத்தனங்களை வாசியுங்கள் எபேசியர் முதலாம் அதிகாரம் எபேசி பலவினி பரிச்சேதி 20 21 22 23 விசேக விசேதக விசேதன எல்லா துறைத்தனத்துக்கும் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்க தக்கதாக அவர் உயர்ந்திருக்க தக்கதாக எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமம் உயர்ந்திருக்கிறது இயலு நாமேட வடா இதுமாகி நாமே உசாஸ்வதி வினமிஸ் அப்ப அவருடைய நாமத்தை நீங்கள் துதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் இதுமாகி நாமே பிரசன்சா கரண விட்டு ஆஸ்கம் சித்தவே அவருடைய நாமத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் இதுமாகி நாமே மெனே கரண விட்டு ஆஸ்கம் சித்தவே எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார் இயலு நாமேட வடா இதுமாகி நாமே தேனாஸ் உசாஸ்கர அவரை உன்னதங்களில் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் ஒரு பெரிய அல்லேலூயாவை கர்த்தரே செலுத்துவோம் அல்லேலூயா கீழ தேனாசர் பிரசாதம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு ஏழுதே ஏழு தேவாலயம் புறவன்னாவு சரீரநமதி சபாவட எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் ஏழுதே ஏழு தேவாலயம் புறவன்னாவு நிறைவான சபையான சபைக்கு சம்பூர்ண சபாவட எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் ஏழுதேட்ட வடா இசாக் லெஸ் தேனாசி துன்னா தேவன் கொடுத்தார் தேனாசி லபா துன்னா தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை எல்லாத்தையும் தேவன் அள்ளி கொடுத்திருக்கிறார் தேனாசிக்கு பலைய ஆசீர்வாதே கருணாவ சியல்ல தேனாசி வெடி இப்ப அவர் கிறிஸ்து கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து உங்கள் ஜெபங்களை எல்லாம் தூபவர்க்கமா எடுத்து கொண்டு போகிறார் கிறிஸ்து சுவாமி பியானன்கே லங்க இதல சியலு தே தேவன் வாசல் அங்கட கினியனவா ஒவ்வொருவருக்காக அவர் பிதாவின் சமூகத்தில் இருந்து அவர் பரிந்து பேசுகிறார் இக்கினக்கு நான் வினயம் பியானன்கே அபிமுகிட்ட மத்தியத் வேணவா எங்களுக்கு பதிலை அவர் கொடுக்க அப்ப பிலித்துரா கபட்ட லபாதின பினிஸ் அந்த அற்புதத்தை தேவன் நடப்பிக்க யாஸ்கம தேவனாசி சித்த கண்ண பினிஸ் அதனால மறந்து போக கூடாது என்னதா அமதே கரன்னேபா கர்த்த செய்த நன்மைகளை மறக்காமல் தேவனுடைய சமூகத்தில் வந்திரவர் தேனாசி கலாவ் யாபத் அமதே கரன்ன நெதுவ தேனாசி சமூகிட்ட இன்னோனி இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் தவ அத்தியாக அபி பலனோ யாத்ராமம் நிக்மியாமி अधिकार நிக்மியாமே தா அட்டவினி பரிச்சேதி 8வது 8 9 10வது வசனம் அட்ட நம்ம ஏதாய் 11 பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலி நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரசன்சா வேவா எல்லா தேவர்களும் பார்க்க இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடுப்பு செய்த காரியத்தின் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி அவர்
மோசேக்கு கி சாட்சி கொடுக்கிறார் தேவன் வாசே கலாவு சீலுதே தக்கல தீனாய் கிளா மோசேஸ்ட இதுமா சாட்சி தரணும் அதுக்கு அவர் ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கிறதை நாங்கள் பார்க்கோம் எத்தனைதே பிரசன்சாக்கல் அவசன் கண்ணே கபி தக்கின எங்கட வாழ்க்கையிலே தேவன் எதை செய்தாலும் கர்த்தருக்கே நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அப்பக்கே ஜீவிதே மனவாக்கலா தேவன் வாசேட்ட மாபி ஸ்துதி கரந்தோ இனிமேல் வாழ்ற காலங்களிலே தேவன் உங்களை தம்முடைய சித்தத்தின்படி வளைஞ்செடுத்து கொண்டு வெளியே வந்துடுவார் மே என்னாவ காலே தேவனாசே கெமத்தனுவோ ஒவ்வொ அதாகன எலியிருக்கேனா தேவன் நாமம் மிகவும் அதிகமாக உயர்த்தப்பட போகுது தேவனாசேகி நாமே இதாமத் வெடிங் உசாஸ் வென்ன எனவா அங்கே உங்களை எபேசியரிலே அவர் தெரிந்து கொண்டு எபேசி பத்தே ஒவ்வொ தோராகன வாசி பாருங்க அந்த வசனத்தை அடுத்ததை பிரியமானவர்க்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தாம் நமக்கு தந்தருள மகிமைக்கு கிருபைக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் நமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு அவர் முன்குறித்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் முன்குறித்திருக்கிறார் ஒப எக்கினக்கினாவ தேவன் வாசே கலிம தோராகன திபெனோ கிருபையும் மகிழ்ச்சியும் அங்கே கிருபையும் மகிமையும் உங்களுக்கு வருகிறது கருணாவ மகிமைய ஒபத்துலட பெமினேன அந்த கிருபையும் மகிமையும் மூலமாக முன்கூட்டியே ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்துட்டார் கருணாவ மகிமைய துளி தேவன் வாசே கலிம ஒப தோராகன இவராய் உங்களுக்குள்ளாக தேவன் செய்ய போகிற நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒபத்துலின் கரண்ட யான தேவாலோல்ட்ட அதேனா சாஸ்கம் கரண்ட யானோ அதனால இந்த நேரத்திலும் வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் பக்கமாக நெருங்கி வாங்க வச்சனே அசனாவ தேவ தருவான் தேவனாசிக்கு பெத்தட அரில என்ன வாசி பாப்போம் சுபிகராக புத்திரராகும்படி தெரிந்து கொள்ள கலாத்தியர் 4 அதிகாரம் 6 வசனம் கலாத்தி அதிரவின் பரிச்சை ஐவேனி வச்சனே மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் உங்கள் இருதயங்களுக்கிலே அனுப்பினார் திருப்பி வாசிப்போம் மேலும் நீங்கள் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக கூப்பிடத்தக்கதான தேவன் தமது குமாரனுடைய ஆவியை தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் உங்கள் இருதயங்களிலே கர்த்தர் அனுப்பினார் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் புத்திரம் புதுமாக்கியது எவ்வளவு மகிமையான காரியம் புத்திரம் மகிமான்தியது அவர் உன்னதங்களில் ஆசீர்வாதத்தை தருகிறார் உத்தும் தனை ஆசீர்வாதே தினமா பின்பதாக இரண்டாவது உங்களை தெரிந்து கொண்டார் தேவனிதே ஒவ்வொரு தோராகனும் பிற மூன்றாவதாக அவருடைய புகழ்ச்சிக்காக மகிமைக்காக கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஏ உத்துமாகிய மகிமை மகிமை ஒப்பட லபாதியில தீனவா உங்களை முன்குறித்திருக்கிறார் ஒவ்வொரு கலிம தோராகன் அதனால் நீங்க கிறிஸ்துவுக்காக நீங்கள் இனிமேல் வர்ற காலத்திலே எழும்ப வேண்டும் கிறிஸ்து சுவாசி வெனுவேன் நாவ் காலேது பெனக்கிட்டின்றோனி நீங்கள் அவருக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் உத்துமா வெனுவேன் உங்க ஜீவிதே கேப்ப கரண்டோனி அவருடைய வார்த்தையினால் முழுவதுமா நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் உத்துமாகிய வச்சனத்துலிங்க உங்க ஜீவிதே பிறண்டோனி உங்கள் வீடுகளை எப்படி நீங்கள் பாடி துதிச்சு கொண்டிருக்கிறீர்களோ இனிமேல் வருகிற காலங்களும் அப்படி நீங்கள் தொடர வேண்டும் உபகே நிவேசி கோமத காயனக்கல பிரசன்சாக்க நீக்கு திகட்டம கரண்டோனி ஏனா இந்த காலங்களில் நீங்கள் வேலை இல்லாமல் வீட்டுக்குள்ள அடைப்பட்டு கிடந்தீர்கள் மே காலவுல நீ ரக்கியாவாக் நேத்து உப நிவாசோலட்ட அப்ப தேவன் உங்களை கொடுத்த அந்த பயிற்சியை மறுபடியாக நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் ஒபட தேவனாஸ் துன்னாவ புகுனுவ நவத எலியட கேண்டோனி உங்களை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்து உங்களை தேவன் திடமாக வைத்திருப்பார் ஒபோ தேவன்வான் செல்லியிருக்கேனால் ஆசீர்வாதமத்துவ தயல் தைரியமத்துவ தபாய் அதை ஒருபோது நீங்க மறந்து போக கூடாது ஏக கவதாவா தமத்து கரானேப்பா ஒவ்வொருவும் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க எக்கனக்கன உங்களுக்கு ஜீவிதே கேப்ப கரான இந்த நேரத்துல கர்த்தர் உங்களை எப்படி எல்லாம் வளைச்சு கொண்டு வராரோ இந்த வார்த்தை மூலமாக ஆவியானவர் உங்களோட பேசி உங்களை தொட்டு கொண்டு வராரோ உங்களை ஒப்பு கொடுங்க ஒபகே வாசனத்தில் தேனா ஆத்மன்வா சுபாத கசனவனம் மேகட கேப்ப கரான கொடுத்து உங்க வாழ்க்கையை முன்னு கொண்டு வாங்க ஏமதியில உங்க ஜீவிதே எதிரியருகேன் நாங்க கண்களை மூடுவோம் அப்ப யஸ்வசாகமம் இந்த பாடலுடைய கடைசி அடிய நாங்க பாடி துதிச்சு உங்களுக்கு ஜெபிக்க போறோம் மே கீதிகாவே அந்திம கோட சபக்கியல உம்முடைய வலது கரத்தால் என்னை தாங்கினீர் உம் காரியத்தினால் பெரியவனானேன் நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் அகலமாக்கினீர் வளவாமல் நடத்தி செல்லுகிறீர் இந்த பாடலில் நாங்கள் பாடி நாங்கள் துதிக்க போறோம் மே கீதிகாவே அப்ப கானக்கல பிரசன்சாகரண்டேனோ
உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கி நீர் கருணையால் பெரியவனானே ஓ நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் அகலமாக்கி நீர் வலுவாமல் நடந்து செல்கிறீர் நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரமே 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 அப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பா ஸ்தோத்திரமே அப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பா தேவரின் என் இருளையெல்லாம் வெளிச்சமாக்கி நீர் எனது விளக்கை ஏற்றி வைத்தீர் ஓ போரிட செய்தி பதிலையெல்லாம் தாண்டிட செய்தி நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரமே அப்பாப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா ஸ்தோத்திரமே அப்பாப்பா எனக்கு போதும் அப்பாப்பா ஸ்தோத்திரமே அப்பாப்பா எனக்கு போதும் அப்பாப்பா ஸ்தோத்திரமே அப்பாப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா ஸ்தோத்திரமே அப்பாப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா ஸ்தோத்திரமே அப்பாப்பா உன் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா ஆண்டவரே ஆவியானவரே அவர்களே அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ இந்த காலத்துல என்னென்ன காரியம் எல்லாம் செய்ய விரும்புகிறார்களோ அவர்களை பாதுகாத்ததற்காக நன்றி யாரெல்லாம் தங்கள் இதயத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ இந்த ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமையா ஆசீர்வாத கிரியமதமாய் உம்முடைய பிள்ளைகளை உன்னதத்த ஆசீர்வாதத்தினாலும் உபகே தருவான் ஆசீர்வாதி துளிந்தவரை இந்த பூமியின் ஆசீர்வாத ஆசீர்வாதம் போலவே ஆசீர்வாதி துளிந்த ஆசீர்வாதிக்கிறார் அன்றாட வாழ்க்கையை அவரை போஷியும் அவர்களை நீர் ஒவ்வொரு காரியத்திலும் பழக்கி கொண்டு வர ஆசீர்வதித்து முகத்தை எங்கள் மேல் பிரகாசித்து எங்கள் குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதி ஆசீர்வதித்து முகத்தை எங்கள் மேல் பிரகாசித்து எங்கள் குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதி
அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய ஆண்டை காண நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண அனிவர்சரியை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அதினதின் தேவைகளை அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படியாக, அற்புதமாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர், இந்த நெருக்கப்படுகிற காலங்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய குடும்பத்துக்கு தக்கதாக இந்த மகிழ்ச்சியை நிறைவாக கொண்டாட நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே ஆண்டவர் திருச்சபையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனி ஐக்கியமும் இந்த நாளிலும் இந்த நேரலை வழியாக உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளோடும், திருச்சபை போதகர் அவருடைய குடும்பத்தோடும், எங்களுடைய சபை விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நல்லது, இந்த காலை நேர ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனையில் இணைந்து கொண்டதான ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சபையின் மூலமாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் விசேஷமாக இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும், அது மாத்திரமல்ல திருமண ஆண்டு விழாவாய் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மிஸ்பா குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நெருக்கமான நாட்களிலும் கர்த்தர் இன்னொரு வருடத்தை உங்களுக்கு கூட்டி கொடுத்தபடினாலே நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனையை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.